வணக்கம், என் பேர் முருகன். பாரின்ல வந்து நான் 8 வருஷமா இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு என்ன கேள்வினா, ஒரு தொழுகையின் போது ஒரு மெக்காவுக்கு போனாலும் எங்க போனாலும் எல்லா மனிதர்களையும் சம மனிதர்களாக நிகழ்த்தக்கூடிய முஸ்லீம் சமூகத்துல யாரு ஷேக்கே வந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய மனிதர் யாரு வந்தாலும் சரி, யார் யார் வர்றாங்களோ அவங்க பின்னாலதான் நிப்பாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட் உண்மைதானங்க? அப்படி அப்படி சமம் சம உரிமை கொடுக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மத்தியில நீங்க திருமணத்தை மட்டும் ஒரு 3 நாள் திருமணத்தை ஆதரிப்பது ஏன், எதற்காக? அப்படின்ற போது நீ பெண்களுக்கு நீங்க பெண்களுக்கான அந்த சுயமரியாதையோ கொடுக்காத மாதிரி தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அது எதனால நான் என்ன கேட்க வரேன்னா, ஒரு கோயிலுக்கு ஒரு அல்லாஹ் தான் மெக்காவுக்கு போனாக்க கூட ஷேக்கே வந்தாலும் எங்க வர்றவரோ அங்கதான் நிக்கணும், எல்லாரும் மனித உரிமையை காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாருக்கான சுயமரியாதையை தரீங்க. அப்படி இருக்கும் பொழுது திருமணத்துல மட்டும் நீங்க ஏன் ஒருத்தர் வந்து 4 திருமணம் பண்ணிக்கலாம், 3 திருமணம் பண்ணிக்கலாம், அது நீங்க பெண்களோட உரிமையை நீங்க அது மதிக்காத மாதிரி தெரியுது இல்லைங்களா? அதாவது நண்பர் முருகன் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இஸ்லாத்துல எல்லாருமே சமம்னு சொல்றீங்க, மக்காவுக்கு போனா கூட ஷேக்கே வந்தாலும், அரபு நாட்டில் உள்ள ஷேக்கு பெரும் பெரும் மன்னர்களே வந்தால் கூட குரானை நல்ல கற்றறிந்தவர் தான் முன்னால் இமாமா நிற்பார். இமாம்னா தொழுவிப்பவராக இருப்பார். அவருக்கு பின்னால் தான் மன்னரே நிற்கணும், அவங்களுக்கு பின்னால் தான் ஷேக்கு நிற்கணும். அப்போ அந்த இமாமாக நிற்கக்கூடியவர், மக்களுக்கு தொழுவிக்கக்கூடிய அந்த இமாம் குரானை கற்று அறிந்தவர் தான் முன்னிறுத்தப்படுவார். ஒழிய இவர் ஷேக்கு, இவர் மன்னர், இவர் அரபு பாரம்பரியத்தில் பிறந்தவர் அப்படிலாம் பார்க்கப்படவே படாது. அப்போ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி உண்மைதான். அது இஸ்லாமிய மார்க்கத்தை, அது மக்காவாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மசூதிகளாக இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் உள்ள பள்ளிவாசல்களாக மஸ்ஜிதுகளாக இருந்தாலும் சட்டம் என்னன்னு சொன்னால், பள்ளிவாசலிலும் சரி பள்ளிவாசலுக்கு வெளியிலும் சரி எல்லாருமே சமம்தான். அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர்லாம் கிடையாது. பள்ளிவாசலில் குரானை நல்லா தெரிஞ்சவர் யார், அவர் தொழுவிக்கட்டும். பின்னால் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பின்னால் தான் நிற்கணும். முதல் வரிசையில் கூட யார் இவருக்கு விஐபி, இவங்க தான் முதல் வரிசையில் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. பள்ளிவாசல்லையே பள்ளிவாசல்லையே சீக்கிரமாக வந்தவங்க தான் முன்னால் நிற்பாங்க. ஒரு ஒரு அரபு ஷேக் இருப்பார், அவர்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளியும் இருப்பார். பள்ளிவாச பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கும். தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு தொழுகை நடைபெறக்கூடிய நேரத்தில் தொழிலாளி சீக்கிரம் வந்துட்டார்னா அவர் முன் வரிசைக்கு போயிடுவார். ஓனர் முதலாளி இருக்கிறார்ல அரபு ஷேக், அவர் லேட்டாக வந்தால் பின்னால் தான் நிற்கணும். தொழிலாளி முன்னால் நிற்பார், அவர் கால்படக்கூடிய இடத்துல தான் ஷேக் அரபு ஷேக்கு பின்னால் நிற்கணும். ரெண்டு பேரில் யாருக்கும் எந்த உறுத்தலும் இருக்காது. இஸ்லாம் எங்களுக்கு அப்படி சொல்லுது, அனைவரும் சமம். அரபு பேசுகிறாரு வெள்ளை நிறத்தில் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி, பெரிய பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறார் என்பதற்காக, எந்த காரணத்திற்காகவும் இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்லாம் கிடையாது. இது எங்கள் குரான் சொல்லியிருக்கிற ஒன்று. அப்போ இந்த அளவுக்கு சமத்துவத்தை பேணக்கூடிய, இந்த அளவுக்கு ஒவ்வொருவருக்குமான சுயமரியாதையை வழங்கக்கூடிய மார்க்கம், பல திருமணங்களை அனுமதிப்பதன் மூலமா, ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை அனுமதிப்பதன் மூலமா பெண்களின் சுயமரியாதையை பாதிக்கிறீங்க? அது பறிக்கிற, அவங்க உரிமையை பறிக்கிற மாதிரி தானே இருக்கே. ஒரு ஆண் விரும்பினா 2 கல்யாணம் பண்ணலாம், 3 கல்யாணம் பண்ணலாம், 4 கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்வது பெண்களை அவமரியாதைப்படுத்துறது இல்லையா? பெண்களின் உரிமை அங்கே பறிக்கப்படவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எந்த விதமான உரிமை பறிப்பும் இல்லை. சொல்ல போனால் பெண்களுக்கான பாதுகாப்பு தான் அதில் அடங்கியிருக்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், நம்ம நாட்டினுடைய சூழலோடு நீங்கள் இணைச்சி நீங்கள் பாருங்கள். திருக்குர்ஆன் ஒரு ஆண் திருமணம் செய்வதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்ய அனுமதிக்கிறது. குர்ஆனில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்யலாம், அதிகபட்சம் 4 பெண்கள் வரையிலையும் திருமணம் செய்யலாம், அப்படியான ஒரு அனுமதி குர்ஆன் வழங்கியிருக்கிறது. ஆனால் நீங்கள் நடப்பை பார்த்தீங்கன்னா, குர்ஆன் சட்டம் அனுமதி வழங்கியிருக்கிறது என்பது மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய நடப்பில் அப்படி இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இப்போ இங்கேயே முஸ்லீம்கள் இருக்கிறாங்கள்ல, 2-3 திருமணம் செஞ்சு 4 வரையிலும் அனுமதி இருக்கத்தானே செய்யுது. 4 திருமணம் செஞ்சவங்க யாராவது கை தூக்க சொல்லுங்க பார்ப்போம், அனுமதி இருக்குங்கிறதுனால. ஆமாம், முஸ்லீம்கள் எல்லோருமே அதை செய்து கொண்டிருக்கிறார்களான்னு பார்த்தா அப்படி கிடையாது. 4 விட்டுருங்க, 2 திருமணம் செய்தவர்களை கூட நீங்கள் கை, 1000 லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு பகுதியில் போய் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தாராளமாக நீங்கள் 2 திருமணம் செஞ்சவங்களாம் கையை தூக்குங்கன்னு சொன்னால் யாருமே கை தூக்க மாட்டாங்க. அதான் யதார்த்தம், யதார்த்த நிலை அப்படி இருக்கிறது. அப்போ யதார்த்தத்தில் அப்படி நாங்கள் செய்கிறது இல்லை, சட்டத்தில் எங்களுக்கு அப்படி இருக்குது. திருக்குறான் எங்களுக்கு அதை அனுமதி வழங்கத்தான் செய்கிறது. அனுமதி வழங்குவதை கூட பல்வேறு நிபந்தனைகளுடன் தான் அந்த அனுமதியை வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது, நிபந்தனைகள் என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்வதாக இருந்தால், அனைவரிடத்திலையும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும், நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். நீதம் தவறுவீர்களானால் உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதும் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதமாக சமமாக நடப்பேன், 2 பேரிடத்திலையும் நான் சமமாக நடப்பேன், 2 பேரிடத்திலையும் பாரபட்சம் இல்லாமல் நடப்பேன்,
முதல் மனைவிக்கு என்ன வாங்கி கொடுக்குறோனோ அதே மாதிரி இரண்டாவது மனைவிக்கும் நான் வாங்கி கொடுப்பேன். முதல் மனைவிக்கு நான் செலவுக்கு எவ்வளோ தொகை கொடுக்குறோனோ அதே மாதிரி இரண்டாவது மனைவிக்கும் அதே செலவுக்கு நான் தொகை கொடுப்பேன். செலவினத்திலேயோ பராமரிப்பதிலேயோ எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் நடப்பதாக உறுதியளித்தால் மட்டும்தான் இரண்டாவது திருமணத்திற்கே அனுமதி வழங்கப்படுகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது. அப்போ இஸ்லாத்தை பற்றி பிறரிடத்தில் சொல்லக்கூடியவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்கிறாரே ஒழிய நிபந்தனையுடன் கூடிய அனுமதி, எல்லோரும் விரும்பிய நபர்கள்லாம் அப்படி திருமணம் பண்ண இயல நடைமுறையில் அப்படி பண்ணுறது இல்லை. அது ரெண்டாவது, ஒரு பேச்சிற்கு ஒரு வாதத்திற்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் முன் வந்தால், நான் ரெண்டாவது திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு ஒருவர் முன் வந்தால் உடனே ஜமாத் அந்த ரெண்டாவது திருமணத்தை பண்ணி வைத்து விடாது. குரானில் சொல்லப்பட்டிருக்கிற முகமது நபிகள் சொன்ன அந்த நிபந்தனையை நீங்கள் கட்டுப்படுறீங்களா, ரெண்டு பேரும் சமமாக நடத்துவீங்களா, ரெண்டு பேருக்கும் சரிக்கு சமமான அளவில் செலவுக்கு பொறுப்பேற்பீர்களா, நீதமாக நடப்பீர்களா என்கிற நிபந்தனை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த நிபந்தனையும் இல்லாமல் பெண்ணை எந்த அவங்களுக்கான உரிமையை பறிக்கக்கூடிய விதமாக இந்த அனுமதி வழங்கப்படவில்லை. பல்வேறு நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதி என்பதை இரண்டாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அனுமதி எந்த கால சூழ்நிலையில் வழங்கப்பட்டது அதையும் நீங்கள் பார்க்கணும். அரபு உலகத்தில் இந்த அனுமதி ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்ய அனுமதி வழங்கப்பட்டதல்லவா, அந்த கால சூழ்நிலை எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால் யுத்தங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் அரபு மக்களினுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தாலோ அல்லது அரபு மக்களிடத்தில் அவர்களுடைய முந்தைய கால பூர்வகால வரலாறுகளை பற்றி கேட்டு அறிந்தாலோ சொல்வார்கள், அதிகமாக யுத்தம் செய்வார்கள், சண்டையிடுவார்கள். எதற்காகவெல்லாம் சண்டை போடுவார்கள், அற்ப காரணங்களுக்காகவெல்லாம் பெரும் யுத்தத்தையே மூட்டிவிடுவார்கள். அற்ப விஷயங்களுக்கு, குலத்தை அடிப்படையாக கொண்டு கோத்திரத்தை அடிப்படையாக கொண்டு திட்டிவிட்டால் போதும் இரண்டு குலத்தார்களுக்கும் இரண்டு கோத்திரத்தார்களுக்கும் யுத்தமே நடக்கும். ஆயுதம் எடுத்துக்கொண்டு சண்டையிடுவார்கள், அதில் பல நபர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். அந்த அளவுக்கு இனவெறியும் அந்த அளவிற்கு மொழிவெறியும் அரபு மக்களத்தில் பூர்வ காலத்தில் நிரம்பி வழிந்தது. எதற்கெடுத்தாலும் கொலை என்கிற அளவிற்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். யுத்தங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. அப்போ யுத்தத்தின் காரணத்தினால அதிகமான அளவுக்கு போர்வ அந்த அரபு உலகத்தில் அதிகமான ஆண்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக ஒரு பகுதியில் 100 ஆண்கள் 100 பெண்கள் சமமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண் திருமணம் செய்து விட்டால் போதும், 100 ஆண்களுக்கு 100 பெண் எண்ணிக்கை கரெக்டாக இருக்கு. ஆனால் இந்த 100 ஆண்களுக்கு 100 பெண்கள்ங்கிற இந்த எண்ணிக்கை இருக்குல்ல, இது கண்டினியூவாக நீடித்து இருப்பது கிடையாது. 100 பெண்கள் கரெக்டாக இருக்கிறாங்க, அந்த எண்ணிக்கை சீராக இருக்கிறது குறிப்பிட்ட காலம் வரையிலையும். இந்த 100 ஆண்கள் என்கிற எண்ணிக்கை பல்வேறு காரணங்களால் குறைகிறது. குறிப்பாக யுத்தம் போன்ற காரணங்களால் தாறுமாறாக எண்ணிக்கை குறைகிறது. ஒரு யுத்தம் நடந்து விட்டது என்றால் அந்த 100ங்கிற எண்ணிக்கையில் 20 பேர் கொல்லப்பட்டு விடுவார்கள். அடுத்து இன்னொரு யுத்தம் நடைபெறுமையானால் இன்னும் 20 பேர் கொல்லப்பட்டு விடுவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து 50 ஆண்கள் இருப்பாங்க, 100 பெண்கள் இருப்பாங்க. யுத்தத்தின் மூலமாக ஆண்கள் அதிக அளவில் கொல்ல, ஏன்னா யுத்தத்தில் ஆண்கள் தானே போய் பங்கெடுக்கிறாங்க, ஆண்கள் அதிக அளவில் கொல்லப்படுகிறார்கள், பெண்களின் எண்ணிக்கை பழைய முன்பு இருந்தது போலவே நீடித்து கொண்டிருக்கிறது. அப்போ 100 பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் 50 ஆண்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, பெண்களுக்கு அநீதிங்கிறீங்களே, ஒரு ஆணு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்தை செய்து விட்டால் அது அநீதி அப்படின்னு சொல்கிறோம், பெண்களின் உரிமை பறிக்கப்படுகிறது என்கிறோம். நீங்கள் அந்த யுத்தம் நடைபெற்ற காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு பாருங்கள், 50 ஆண்கள் தான் இருக்கிறாங்க, 100 பெண்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆணுக்கு ஒருத்தி, 50 ஆண்கள் 50 பெண் கல்யாணம் பண்ணிடுவாங்க, மிச்சமுள்ள அந்த 50 பெண்கள் எங்கே போவாங்க, அந்த 50 பெண்களுக்கான வாழ்க்கை என்ன, ஆண்களே இல்லையே அந்த பகுதியில், சுட்டு வட்டாரத்தில் யுத்த களத்தின் மூலமாக ஆண்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றால் ஒரு ஆணு ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இது அந்த காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு பொருந்துமா? யுத்த களத்தின் மூலமாக 50 ஆண்கள் இறந்து விட்டார்கள், அங்கே மொத்தமே 50 ஆண்கள் தான் இருக்கிறாங்க, 100 பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் 50க்கு 50 எண்ணிக்கை சரியாயிரும். இப்போ அதிகமாக 50 பெண்கள் இருக்கிறாங்களே, அப்போ இந்த 50 பெண்கள் இன்னொரு ஆண் துணை அவங்களுக்கு கிடையாதுங்கிறீங்க. யாரெல்லாம் ஒரு ஆணு ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு பெண்ணுக்கு மேலே இன்னொரு எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்வோமோ, அப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே அந்த 50 பெண்கள் கடைசி கால முறையிலையும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும், இறுதி வரையிலையும் தனிக்கட்டையாக தான் இருக்கணும், இன்னொரு ஆண் துணை அவளுக்கு கூடாது. ஏன் அதை தவிர்த்து நீங்கள் வேறு தீர்வே சொல்ல இயலாது, அதில் 2 தீர்வு தான் சொல்ல முடியும். ரெண்டு தீர்வில் ஏதேனும் ஒன்றைத்தான் அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும். ஒன்று என்ன சொல்லணும், இந்த 50 ஆண்கள் விரும்பினா இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க, ஒரு மனைவி என்பதை தாண்டி இன்னொரு மனைவியை நீங்கள் அனுமதித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லணும். இல்லாவிட்டால் இல்லை 50க்கு 50 தான், மிச்சமுள்ள 50 பெண்கள் அவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது.
அவங்க சாகிற வரையிலையும் தனிக்கட்டியாக தான் இருக்கணும். இப்படிங்கிற ரெண்டு தீர்வில் ஏதேனும் ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த இரண்டு தீர்வில் எந்த தீர்வு எல்லா மக்களுக்குமான உரிமை, எல்லா பெண்களுக்குமான உரிமையை நிலைநாட்டுகிறது? கல்யாணமே பண்ணாமல் நீங்கள் தனிக்கட்டியாக சாகுங்கன்னு சொல்கிறது அவங்களுக்கான உரிமையா? பெண்ணாக பிறந்து விட்டதுனால நீங்கள் வந்து இந்த பகுதியில் பிறந்து விட்டதால் நீங்கள் இப்படித்தான் கஷ்டப்பட வேண்டும், சிரமப்பட வேண்டும், உங்களுக்கு திருமண வாழ்க்கையே கிடையாது என்று அந்த 50 பெண்களுக்கு சொல்கிறது நியாயமா சரியா? இல்லைனா இந்த ஆண்கள்ட்ட, இப்போ நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டல, பெண்கள் இருக்கிறாங்க, இன்னொரு எண்ணிக்கை அதிகப்படுத்திக்க, உனக்கு சக்தி இருந்தா, உனக்கு முடியுமா இருந்தா, ரெண்டு பேரையும் சமமாக நடத்துவீர் என்று சொன்னால், நியாயமாக நடப்பேன் என்று நீ உத்தரவாதம் அளித்தால் ரெண்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க. இப்படி அனுமதி கொடுப்பது, நிபந்தனையோடு அனுமதி கொடுப்பது, இது அந்த பெண்களுக்கான வாழ்க்கையா இருக்குமா? அப்படிதான் நம்ம பார்க்கணும். இது அந்த காலகட்டத்தில் மட்டும் நிகழ்ந்த நிகழ்வு கிடையாது. திருக்குறான் 4 பெண்கள் வரையிலையும் திருமணம் செய்வதற்கு அனுமதி வழங்கிய அந்த காலகட்டத்தில் இதுதான் காரணம். யுத்தத்தின் காரணமாக ஆண்கள் அதிக அளவில் செத்து மடிந்தார்கள். 100 பேர் யுத்தத்துக்கு போவாங்க, திரும்பி வரும்போது 30 பேர் தான் வருவாங்க. 70 ஆண்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். அப்போ 70 ஆண்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றால் மிச்சம் இருக்கக்கூடிய பெண்களுக்கான துணை என்ன? அவங்க எப்படி வாழ்க்கையை கழிப்பது? பொருளாதாரத்தை அவங்க சம்பாதித்துக் கொள்வார்கள் என்றாலும், இன்னப்பிற தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் என்றாலும், இல்லறம் என்கிற ஒன்று அவர்களுக்கு கடைசி வரையிலையும் கிடைக்கவே கூடாது என்று சொல்வது சரியா? அது அவர்களின் உரிமையை பறிக்கக்கூடிய செயலா? இல்லை, நீங்கள் சம்மதிச்சா ஏற்கனவே மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு இரண்டாவதாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வது சரியா இருக்குமா? அப்படிதான் நம்ம பார்க்கணும். இது அந்த காலகட்டத்தில் மட்டும் நிகழக்கூடிய நிகழ்வல்ல, நம்ம காலத்திலே அப்படி ஏராளமாக இருக்கு. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ஊரில் கணக்கெடுங்க, ஆண்களின் எண்ணிக்கை என்ன, பெண்களின் எண்ணிக்கை என்னன்னு கணக்கெடுங்க. குறிப்பிட்ட சில ஊர்களை நம்ம சொல்கிறோம். அங்கே வந்து இறப்பு விகிதம் பெண்களின் இறப்பு விகிதத்தை விட ஆண்களின் இறப்பு விகிதம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்? நோயின் காரணத்தினால் இளவயது மரணம் பெண்களை விட ஆண்களை தான் அதிகம் தாக்குகிறது. இளவயசுலேயே ஹார்ட் அட்டாக்கு, இளவயசுலேயே விபத்தில் மரணிப்பது, இளவயசிலேயே தொழிலில் ஏற்பட்ட ஏதேனும் கோளாறின் காரணத்தினால் மரணம் அடைவது, சண்டையின் மூலமாக, பகையின் மூலமாக மரணம் அடைவது, இப்படி பல்வேறு காரணங்களால் இறப்பு விகிதம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இறப்பு விகிதத்தை விட ஆண்களின் இறப்பு விகிதம் தான் அதிகமாக இருக்கும். நம்ம ஃபேமிலியில் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யார் நீண்ட காலம் வாழ்கிறார்கள், யார் சீக்கிரம் மரணித்து விடுகிறார்கள் என்பது. நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பாவுடைய அப்பாவெலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய அப்பாவுடைய அப்பா மரணிச்சிருப்பாங்க, ஆனால் அப்பாவுடைய அம்மா இருப்பாங்க. ரெண்டு பேரில் யார் முதலில் மரணிப்பார்கள் என்று பார்த்தால் பெரும்பாலும் ஆண்கள் மரணம் தான் சீக்கிரமாக அடைந்து விடுகிறது. இது சாதாரணமான ஒரு கணக்கீடு. இது போன்று பல்வேறு காரணங்களால் இளவயசில் ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக்கு, விபத்து, நோய், இப்படியான பல காரணங்களால் ஆண்கள் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது, பெண்களின் இறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? அது போன்று ஆண்களின் இறப்பு விகிதம் அதிகரித்து இருக்கக்கூடிய, பெண்களின் இறப்பு விகிதம் குறைவாக நிகழக்கூடிய அந்த ஊரில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களின் நிலை என்ன? அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறோம்? அவங்களுக்கு நம்ம என்ன சட்டம் சொல்ல போகிறோம்? ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கான இல்லற வாழ்க்கையை முற்றிலும் தடுக்க போகிறோமா? இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்தை செய்ய அனுமதித்து அந்த பெண்களுக்கான வாழ்க்கையை அனுமதி கொடுக்க போகிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போ இந்த ரெண்டில் எது பெண்களின் உரிமையை பாதுகாப்பது என்றால், ஒரு ஆண் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்தை செய்ய அனுமதிப்பது தான் பாதுகாப்பான். அதை அனுமதிக்க தவறுவோமையானால் பல்வேறு காரணங்களால் பெண்களின் உரிமை பறிக்கப்படும். இது ஒரு விஷயமா நீங்கள் பார்க்கணும். இரண்டாவது, பொதுவாகவே ஒரு ஆண் என்பவன் சில நேரத்தில் இன்னொரு பெண்ணை அவன் நாடக்கூடியவனாக இருக்கிறான். பெண்கள் சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது பெண்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு ஆண் என்பவன் திருமணம் செய்து விட்டதுக்கு பிறகு 100 ஆண்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல இயலாது. குறிப்பிட்ட குறைந்த சதவீதத்தில் ஒரு ஆண் ஒரு மனைவியை விட இன்னொரு மனைவி நம்ம திருமணம் செய்து கொண்டால் என்ன என்கிற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அப்படி தள்ளப்படுகின்ற பொழுது நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. நம்ம நாட்டில் எதை கேவலப்படுத்தி வச்சுட்டோம்னா ரெண்டாவது திருமணம் தான் கேவலம். அப்படி தானே வச்சுருக்குறோம். ரெண்டாவது திருமணம் ஒருத்தன் பண்ணான்னு வைங்களேன், அவனை ஊரும் நாடும் எப்படி பேசுவோம்? இவ்வளோ மோசமான செயலை செஞ்சுருக்கலாம் பாருங்கள், ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்கலாம் இப்படின்னு கேவலமாக பேசுவோம். அதுவே திருமணம் செய்யாமல் தகாத உறவில் ஈடுபடுவாங்கள்ல, இல்லீகல் அஃபேர் என்று சொல்லக்கூடிய உறவில் ஈடுபட்டிருந்தா அதை கேவலமாக யாருமே பேச மாட்டோம். நம்ம நாட்டில் இப்போ நீதிமன்றமே அதை தப்புன்னு சொல்லலை, சரின்னு சொல்லிடுச்சு. நீதிமன்றமே எதை தப்பு குற்றம் இல்லைன்னு சொல்லுது. குறிப்பிட்ட சட்டப்படி இந்து மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சட்டத்தின்படி, இந்தியாவில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்தின்படி ரெண்டாவது திருமணம் தான் சில பேருக்கு குற்றம் சட்டத்தின்படி. அதுவே இல்லீகல் அஃபேராக இருந்தால் குற்றமே கிடையாது. எந்த அளவுக்கு சென்னையில் ஒரு சம்பவமே நடந்துருச்சு. ஒரு லாட்ஜில் கையுங்கலமாக பிடிச்சிட்டாங்க. இல்லீகல் அஃபேரில் ஈடுபட்டு தகாத உறவில் ஈடுபட்டிருக்கிற ஒரு ஆணையும் பெண்ணையும் பிடிச்சிட்டாங்க.
பிடிச்ச உடனே அந்த ஆம்பளை என்ன செய்கிறான்னா சத்தம் போடுறான், எப்படி எங்களை நீ பிடிப்ப, நீ ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி இருக்குன்ட்டான். ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி இருக்குது, நீதிமன்றமே சொல்லிவிட்டது. என்ன சொல்லிவிட்டது? தகாத உறவில் ஈடுபடக்கூடிய நபர்களை ஐடி கார்டு காட்டிவன் உன் மனைவின்னு சொன்ன நீ நம்பணும். மனைவி என்று சொல்லியதற்கு பிறகு இவள் உண்மையிலேயே என் மனைவி தான் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் கேட்கக்கூடாது, நீதிமன்றமே சொல்லிருச்சு, நீங்கள் எப்படி என்கிட்ட ஆதாரம் கேட்பீங்க, மனைவின்னு சொன்னால் நம்புங்க போங்கன்றான். நீ ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வைத்துக்கொண்டு அப்போ தகா திருமணம் இல்லாமல் அவங்க விரும்பினா எந்த மாதிரியான உறவு முறையிலையும் ஈடுபடலாம் என்று நீதிமன்றம் சொல்லுது. அது நமக்கு அருவறுப்பாக தெரியலை, அது நமக்கு குற்றமாக தெரியலை. எது குற்றமாக தெரிகிறது? அதை முறைப்படுத்தி பல்வேறு சட்டத்தை கொடுத்து அப்படிலாம் இல்லீகல் அஃபேர்லாம் கூடாது, ஒழுக்கத்தை நீ மீறக்கூடாது, உனக்கு இன்னொரு பெண் தேவைப்படுகிறாள் என்றால் முறைப்படி ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ணு, மனைவிங்கிற அந்தஸ்து அவளுக்கு கொடு, அதன் மூலமாக அவளுக்கான உரிமையை நீ நிலைநாட்டு என்று முறைப்படுத்துவது நமக்கு எப்படி தப்பாக தெரியும்? இதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்லலாம்? சட்டமும் நீதிமன்றமும் ஒழுக்கக்கேடான காரியங்களை அனுமதிக்கிறது. ஒரு ஆண் தாராளமாக எத்தனை பெண்ணோடு திருமணமான ஆண்கள் திருமணமான பெண்கள் விரும்பிய ஆண்களோடு இல்லறத்தில் ஈடுபடலாம் என்று பச்சையாக சொல்கிறார்கள், அது தப்பே இல்லை என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு தப்பு இல்லைங்கிறாங்க, ஓரின சேர்க்கை கூட தப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் எது தப்பாங்க? முறைப்படி ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அவளுக்கும் மனைவி என்கிற அங்கீகாரத்தை கொடுப்பது தப்புங்கிறோம், அது எப்படி தப்பாக ஆகும்? அப்போ என்ன நம்ம பார்க்கணும்னா, திருக்குறான் அனுமதி வழங்குகிறது. திருக்குறான் வழங்குகிற அனுமதியை எல்லா முஸ்லீம்களும் செய்கிறாங்கலாம் இல்லை, கட்டாயம்லாம் இல்லை. கண்டிப்பாக நீ உன் மறுமை நாளில் சொர்க்கம் போகிறதா இருந்தால், சொர்க்கம் செல்வதாக இருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும், அப்படி குரான் எங்களுக்கு எங்கேயுமே சொல்லலை. கால சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு, நிர்பந்தத்தை கவனத்தில் கொண்டு, பெண்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமையானால் ஒரு ஆணும் தனக்கு பொருளாதார ரீதியாக முடியும் என்று சொல்வான், நீதமாக நடப்பேன், பொருளாதார ரீதியாக எனக்கு அதுக்குண்டான கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னால் அவன் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம். இதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அம்சம். இதில் எந்த விதத்திலையும் பெண்களுக்கான உரிமை பாதிக்கப்படவே இல்லை, பறிக்கப்படவே இல்லை. இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அப்படி நம்ம இரண்டாவது திருமணத்தை அனுமதிக்காதனால தான் என்னென்ன தான் நம்ம நாட்டில் நடக்குது. முதல் மனைவியின் மீது அபாண்டம் சொல்கிறான், அவதூறு சொல்கிறான், அவள் சரியில்லை, அவள் நடத்த சரியில்லை, இன்னொரு ஆணோட அவள் தொடர்பில் இருக்கிறான், ஆதாரம் என்னன்னு கேட்டால் ஆதாரம்னு நான் சொல்ல முடியாது, நான் பார்த்தேன் இப்படின்னு அபாண்டம் சொல்லி பொய் சொல்லி அவளிடமிருந்து விவாகரத்து பெற்று இன்னொரு பெண்ணை நாடக்கூடியவனாக மாறிவிடுகிறான். அப்போ இது போன்ற செயல்பாடுகள் கள்ளக்காதலின் மூலமாக கள்ளக்காதல் அதிகமாக பெருகுவதற்கும் அதில் ஏற்படக்கூடிய பல்வேறு கொலைகள், குழந்தையை கூட கொலை செய்யக்கூடிய கொடூர செயல்கள் நரங்கேறி விடுகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்னொரு திருமணத்தை அனுமதிக்காதது, அதை கடுமையாக்கியது, அதை அருவறுப்பாக பேசுவது. அப்படி இல்லாமல் ஒரு ஆண் விரும்பினால், அவனுக்கு சக்தி இருந்தால், அவனுக்கு பொருளாதார வலிமை இருந்தால், நீதமாக சரியாக நடப்பான் என்று சொன்னால், அவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டால் இது போன்ற செயல்பாடுகள்லாம் குறைஞ்சிரும், ஒழுக்கக்கேடுகள் குறைஞ்சிரும். முறைப்படுத்தப்பட்டு விடுமா இல்லையா? அவளும் சமூகத்தில் மனைவி என்கிற அந்தஸ்தோடு இருப்பாளா இல்லையா? அப்போ அதற்கு இது போன்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டாக வேண்டும். அது போன்ற சூழல் இருப்பவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ சில ஆண்கள் இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஊர் இருக்குது, அங்கே ஆண்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது, பெண்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குன்னு அங்கே அந்த ஆண்கள் ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டால் தான் அங்கே பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். அது போன்ற சூழலில் தான் இஸ்லாமிய மார்க்கம் இதை அனுமதிக்கிறது. இதில் எந்த விதமான உரிமை பறிப்பும் இல்லை, அவங்க சுதந்திரம் பறிக்கப்படலை என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.